Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் தேர் தான் போட போகிறோம். அண்ணாமலையார் தேர் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம இது போட்டுட்டு அப்புறம் நம்ம இந்த சின்ன தேர் போட்டுக்கலாம். நீங்கள் தேர் போடுறதுக்கு இந்த மாதிரி ஷைனிங் மணி, கிறிஸ்டல் மணி இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கி போடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இப்போ இந்த மாதிரி மணி கிடைக்கல, சென்னையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், எங்கள் ஊரில் கிடைக்கல. நான் இந்த மாதிரி இந்த ஷைனிங் மணி தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் போட போகிறேன். இந்த மூணு கலர் தான் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், டார்க் க்ரீன், இந்த மூணு கலர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது நாலா நம்பர் மணி. நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து பெரிய சைஸில் எடுத்தீங்கன்னா, நாலா நம்பர் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, ஒயர் வந்து 70 நம்பர், 80 நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் பீட்ஸ் எடுத்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் 50 நம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. 40-50 அந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுக்க வேணாம். ரெண்டு டைம் மூணு டைம் ஒயரை விட்டு எடுக்கும் போது மணி கட் ஆகிடும். எனக்கு இந்த சைஸில் கிறிஸ்டல் மணி பிளாக் கலரில் இருக்குது. இந்த மாதிரி மணி எல்லா கலர்லேயும் கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி தேர் போட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி 6 மணி பூ தான் போட போகிறோம். இது எத்தனை லைன் போடணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி 4 பீஸ் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைட்டில் இந்த தூண் போட்டுக்கலாம். கீழே இந்த மாதிரி சக்கரம் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ஒரு கலரில் கூட ஒன்று ஒன்று போடலாம். நான் 80 நம்பர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஒரு அடி ஸ்கேலில் 6 அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 6 அடி. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை எடுத்து ஓர வச்சுருவோம். இந்த தேரில் வந்து 6 மணி பூ, 4 மணி பூ எல்லாமே கலந்து தான் வரும். சக்கரம் போடும்போது 4 மணி பூ, இந்த தூண் போடும்போது 4 மணி பூ வரும். மீதி எல்லாமே இந்த எல்லாமே வந்து தேரில் 6 மணி பூ தான் வரும். 6 அடி ஒயர் எடுத்து ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ரெண்டு நுனியும் ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனியும் மேலேயும் வைக்கணும். இப்போ மணி கோக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து இந்த க்ரீன் கலரில் 6 மணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எங்கே ஆரம்பித்தோன்னு தெரியணுன்றதுக்காக கலர் மாற்றி காமிக்கிறேன். எல்லாம் இதில் வந்து மணிலாம் ஜோடி மணியாகவே தான் இருக்கும். எல்லாம் ஒட்டிட்டு தான் இருக்கும். நம்ம கட் பண்ணி தான் எடுத்துக்கணும். 6 மணி எடுத்திருக்கேன். கடையில் வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஆறு மணி கொடுத்துருக்கேன். 6 மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இந்த 6 மணிலேயும் 6 மணி பூ தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கோக்கும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் 5 மணி கோக்கணும். இப்போ கலர் மாற்றிக்கலாம்.
அஞ்சு மணி கோத்துருக்க இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும், அதாவது ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி நாலு மணி கோக்கணும், ரெண்டு மணி இருக்குது நாலு மணி கோக்கணும். நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு நாலு மணி கோக்கணும், நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். போட்டுகிட்டே வாங்க. கடைசிப்பு போடும்போது இந்த ஒயரை சேர்க்கணும், இந்த மணியில் சேர்க்கணும். அப்போ மூணு மணி இருக்கும், மூணு மணி கோக்கணும். நீங்கள் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்க, நான் கடைசிப்பு போடும்போது காமிக்கிறேன். கடைசிப்பு போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், இந்த சைடு மணியை சேர்க்கணும். மூணு மணி இருக்கும், மூணு மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும். இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட் லைன் முடிஞ்சது. அதுக்கடுத்துக்கு நல்லா கவனமாக பாருங்கள். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது, இதில் நாலு மணி கோக்கணும். சென்டரில் வரும்போது ரெண்டு மணியில் ஒயரை விடணும், நாலு மணி கோக்கணும். இங்கே இதில் இந்த கார்னரில் வரும்போது ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும். நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கார்னரில் வரும்போது ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும், நாலு மணி கோக்கணும். நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும். மூணு மணியில் ஒயர் இருக்கும், மூணு மணி கோக்கணும். மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பூக்கு 4 மணி கோக்கணும், அதுக்கடுத்து 1 மணியில் ஒயர் இருக்கும் 4 மணி கோக்கணும், அதுக்கடுத்து 2 மணியில் ஒயர் வரும்போது 3 மணி கோக்கணும். இப்போது 1 மணியில் ஒயர் வரும்போது, 1 மணியில் ஒயர் வரும்போது 2 மணி இருக்கும் இல்லைங்களா, 4 மணி கோக்கணும். அப்புறம் 2 மணியில் ஒயர் வரும்போது 3 மணி கோக்கணும். 4 மணி 3 மணி, 4 மணி 3 மணி, இதே போல் தான் கோத்துட்டே வரணும். கடைசியாக வந்து நான் காமிக்கிறேன், நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. 6 மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. கடைசி பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும், ரைட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த 3வது மணிலையும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போது அதுக்கடுத்த லைன் வந்துடும். இதே போல் தான் இப்போ இந்த லைனில் போட்ட மாதிரியே தான். இப்போ இங்கே 2 பூ வரும். இங்கே வந்து 2 மணியில் இங்கே 2 பூ வரும், இந்த கார்னரில் 1 பூ வரும். புரியுதான்னு பாருங்கள். ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும், 4 மணி கோக்கணும். நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணி இருக்கும், லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த கார்னரில் வரும்போது 4 மணி கோக்கணும், இங்கே வரும்போது 3 மணி கோக்கணும். இதே போல் கோத்துட்டே வாங்க, போட்டுகிட்டே வாங்க. கடைசியாக வரும்போது இந்த மணி சேர்க்கணும். இதே போல் நம்ம எத்தனை லைன் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு ஒரு சைடும் 7 பூ வரணும். இப்போ இங்கே 2 பூ வந்திருக்கு இல்லைங்களா, இதே போல் 7 பூ வரணும் ஒரு ஒரு சைடும். இந்த லாஸ்ட்டில் வந்து இங்கே 3 பூ வர்ற மாதிரி 8 பூ வரணும், கார்னரில் 8 பூ வரணும். அந்த அளவுக்கு போடணும். போட்டுகிட்டே வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். நான் ஒன்று போட்டு உங்களுக்கு மாடலுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை பார்த்தே கூட நீங்கள் போடுங்க. முதல்ல 6 அடி ஒயர் எடுத்தோம், அது வந்து 1, 2, 3, 4 நாலாவது லைனில் இந்த 2 சைடும் போட்டு முடித்தோம்னா முடிஞ்சிடும். ஆனால் இன்னும் ஒயர் முடிய போகுது. 1 பூ போட்டுட்டு நாட் போட்டுடலாம். இந்த சைடு ஒயர் அதிகமாக இருக்குது, அதில் மணி கோத்துட்டு நம்ம இதை நாட் போட்டுடலாம். 2 நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களில் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 6 அடி ஒயர் எடுத்து போட்டிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6 ஆறாவது லைன் வந்து இந்த ஒரு சைடு போயிட்டு இந்த சைடு வந்ததுன்னா முடிய போகுது. இந்த சைடாட முடிய போகுது. 6வது லைன் வந்து இந்த சைடாட முடிய போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 6 அடி ஒயர் எடுத்துட்டு போட்டுகிட்டே வாங்க. இந்த சைட்டில் இப்போ வந்து நமக்கு 7 பூ இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்த லைனில் 8 பூ வரும். அந்த லைன் வந்ததும், 8 பூ வந்ததும் நிறுத்திடலாம். நான் போட்டுட்டு காமிக்கிறேன், நீங்கள் அதே போல் 4 பீஸ் போட்டு வச்சுக்கிங்க. ஒயர் முடிஞ்சதும் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களில் ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் 6 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 1 சைடு ஒயரை இந்த 3 மணிலையும் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ எப்போதும் போல் மணி கோத்துட்டு போட்டுகிட்டே வாங்க.
இந்த ஆரஞ்சு கலரில் வச்சேன், அது கொஞ்சம் டல்லாக இருந்ததுன்னு எடுத்துகிட்டு டார்க் க்ரீன் வச்சேன். எதுவும் செட் ஆகலை, நான் ஒயிட் கலர்லேயே போட போகிறேன். இந்த லாஸ்டில் வந்து எட்டு பூ இப்படி வரணும், அருங்கணும் ஃபுல்லாக. இந்த ஆறு சைடுமே எட்டு பூ எட்டு பூ வரணும், அந்த அளவுக்கு போடணும். இந்த மாதிரி நாலு பீஸ் போட்டு வச்சுக்கிங்க. மொத்தம் இது நான் மூணு முறை ஆறடி ஆறடி ஒயர் எடுத்திருக்கேன். இது மாதிரி நாலு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த பார்ட்டில் நம்ம தேர்க்கு வீல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.